நான் பலமுறை எங்கெங்க கோயிலுக்கெல்லாம் போய் தமிழ அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டிருக்கேன். தமிழ் அர்ச்சனை தெரியல, எங்களுக்கு தெரியாதுன்னு நல்ல பகிரங்கமா சொல்றார் அர்ச்சகர். வாடகைக்கு அர்ச்சனை கொண்டு வரணுமா, அவன் உள்ள விட போக விட மாட்டானா, வாடகைக்கு வர்ற அர்ச்சகரும் வெளியே நின்றுதான். என்ன இது கொடுமை, தமிழனின் சாபம் சும்மாவே விடாது. இலங்கைய பாத்தியா என்ன கெதியாச்சு, ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த தமிழ்நாட்டுல ஜாதியும் மதமும் தலைவிரித்தாடுது. காரணம், நமக்கு உரிமை இருக்கிறதே, நாம் எதற்காக அஞ்சி நிற்க வேண்டும்? தீண்டத்தகாதவர்களா, நம்மை நாமே தீண்டத்தகாதவர்களாக நினைத்து கொண்டு ஒதுங்கி நிற்க வேண்டுமா? என்ன அரசு, நாம் பார்த்து வைக்கின்ற அரசு தானே. அன்பிற் சிறந்த தமிழ் அன்பர்களே, அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் முதற்கண்ணின் வணக்கம். நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையின் இந்த பெருந்திரள் கூட்டத்தில் கோரிக்கை 5. அரசுக்கு மட்டுமல்ல, நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த கோரிக்கையை இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கொண்டு செல்கின்றோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது பல ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டு, அதாவது அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனேயே நல்ல பிள்ளைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்துட்டாங்க. பயிற்சி கொடுத்த பிறகு பல ஆண்டுகள் அந்த சட்டம் அமலுக்கு வராமல் கிடப்பில் கிடந்தது. இப்போது அவருடைய பிள்ளை நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்ததாக சொல்லி ஒரு நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் விளம்பரப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை இங்கே மயிலையில் தொடங்கி தமிழகம் முழுவதும் உள்ள தமிழ் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அளித்தார். பின்னர் அந்த மகிழ்ச்சி ஆரவார விழாவோடு அது முடிவுற்று விட்டதைப் போல, அந்த தமிழ் வழிபாடு என்பது எந்த கோயிலில் எங்கே முடக்கப்பட்டது என்று தெரியவில்லை. நான் பலமுறை எங்கெங்கே கோயிலுக்கெல்லாம் போய் தமிழ அர்ச்சனை பண்ணணும்னு கேட்டிருக்கேன். தமிழ் அர்ச்சனை தெரியல, எங்களுக்கு தெரியாதுன்னு நல்ல பகிரங்கமாக சொல்கிறார் அர்ச்சகர். ஆரிய அர்ச்சகர் தமிழ் தெரியாதுங்கிறார். இதில் என்ன கொடுமைன்னா, அவர் தன்னை ஆரியர்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். இல்லை, அவர் தமிழர் தான், சிவாச்சாரியார். அவர் சொல்கிறாரு, எனக்கு தமிழில் அர்ச்சனை தெரியாது என்று. தமிழராக பிறந்தவர் சிவாச்சாரியார், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் அர்ச்சகராக இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தான், யாருமே ஆரியரே கிடையாது, எல்லாமே சிவாச்சாரியா, எல்லாம் தமிழன் தான். ஆனால் அவனுக்கு தமிழ் தெரியாது, அதுலேயும் அர்ச்சனைன்னு சொன்னால் சுத்தமாக தெரியாது. வாடகைக்கு அர்ச்சனை கொண்டு வரணுமா, அவன் உள்ளே விட போக விட மாட்டானா, வாடகைக்கு வர்ற அர்ச்சகரும் வெளியே நின்று தான். என்ன இது கொடுமை, எந்த நாட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, இவங்களுக்கெல்லாம் சலுகை, இவங்களுக்கெல்லாம் வெஞ்சாமரம். நம்மை போன்றவர்கள் காட்டுக்கத்தா கத்தி செத்து போகிறோம், ஒன்றுமே நடைமுறைக்கு வரலை. ஆனால் தமிழனின் சாபம் சும்மாவே விடாது. இலங்கையை பார்த்தியா என்ன கெதியாச்சு, ஞாபகத்தில் வச்சுக்கோ. தமிழுக்கு தமிழனுக்கு துரோகம் பண்ணுறவன் எவனுமே நெருக்கடி அடைய மாட்டான், இங்கேயும் ஒழுங்குபடியாக சாக மாட்டான், போராடத்தையும் நரகம்தான். இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் யாருக்குமே. இந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த கேஸை வழங்க விடாமல் பண்ணாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய மரணத்தை பாருங்கள், நான் விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த சாதி பாகுபாடுங்கிறது வரலாற்றிலே கிடையாது. அதாவது தமிழனுக்கு சாதி இல்லை, தமிழனுக்கு மதமும் இல்லை. மறைமலடிகளாருடைய வாக்கு, சைவனுக்கு சாதி இல்லை, தமிழனுக்கு மதம் இல்லை. வள்ளலார் பெருமானுடைய வாக்கு, மதமான பேய் பிடியாது இருக்க வேணுங்கிறாரு. மதத்தை என்னன்னு சொல்கிறாரு, மதத்தின் மூலமாக தெய்வத்தை அணுகலான்னு சொல்லியிருக்காரா வள்ளல் பெருமான். எங்களுடைய ஆன்மீக முன்னோடி அவர், எங்களுடைய குருமார்களில் மிகச்சிறந்த குருமார் அவர். அவர் சொல்லலையே, எங்களுக்கு தமிழனுக்கு மதம் கிடையாது, சைவனுக்கு ஜாதி கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஜாதியும் மதமும் தலைவிரித்தாடுது. காரணம், இந்தியத்தை ஆள்வது சாதியாக இருக்கிறது, அதிலும் ஆரிய சாதியாக இருக்கிறது.
இந்தியா என்பது நாவலம் தீவு என்பது தமிழனுடைய மண். வந்தேரி வந்தேரிகள் வந்த பிறகு இந்த நாட்டினுடைய வரலாற்றை மாற்றுவதற்காக இன்றளவும் இன்றளவும் ஒன்றிய அரசு இந்த நாட்டினுடைய வரலாற்றை எழுதுகிறார்களாம். என்ன எழுதுவேன் நீ தெரியாதா? இந்த மாநிலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அவரவர் மாநிலத்தில் உள்ள வரலாற்றை எழுதி நடுவண் அரசு கொடுக்கணும். இதுதான் என்னுடைய மாநிலம், என்னுடைய வரலாறு இதுன்னு சொல்ல அதெல்லாம் இவங்க செய்யறதே கிடையாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அக்கறை கிடையாது. எவனா ஏதாவது எழுதிட்டு போறான், நமக்கு என்ன? இதுதான் இந்த மனப்பான்மை உள்ளவர்கள் தான் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அதாவது இந்த இந்த தமிழில் வழிபாடு குடமுழுக்கு நடக்கவில்லையே ஏன் என்று கேட்டால், உங்கள் அமைப்பிலேருந்து ஓதுவார்களாக வரமாட்டேங்கிறாங்களா? நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கணும். நம்முடைய தமிழர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஒரு கோயிலில் குடமுழக்கு நடக்க போகுதுங்கிற செய்தி வந்த உடனே அங்கே போய் நம்ம நிற்க வேண்டாமா? ஏன் நீ அரசாங்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னுடைய முப்பாட்டன் பாட்டன் முப்பாட்டன் கட்டின கோயில் தானே, நீ போய் நில்ல அங்கே. ஓ இங்கே வந்து குடமுழக்கா? எப்போ என்ன? நாங்கள் வருவோம்ப்பா, எங்களுக்கு பாதி கொடு, கேளு, நமக்கு உரிமை இருக்கிறதே, நாம் எதற்காக அஞ்சு நிற்க வேண்டும்? தீண்டத்தகாதவர்களா? நம்மை நாமே தீண்டத்தகாதவர்களாக நினைத்து கொண்டு ஒதுங்கி நிற்க வேண்டுமா? என்ன அரசு? நாம் பார்த்து வைக்கின்ற அரசு தானே. எந்த கோயிலில் எங்கே குடமுழுக்கு நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டோமோ அங்கே போய் நிற்கணும். பாதி இடம் எனக்கு, பாதி நான் செய்வேன், பாதி நீ செய். அந்த ஒரு விழிப்புணர்வும் அந்த ஒரு ஆற்றலும் தமிழர்களிடம் குறைவாக இருக்கிறது. அதுவே நமக்கு பெரிய பலவீனம். இந்த சாதி வேறுபாடெல்லாம் யாராலையும் இங்கே ஒன்றும் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. மக்கள் கொதித்து எழுந்தால் எல்லாமே காலி. என்ன சாதி இவனுக்கு? சாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, கோயில் ஏது, உருவ வழிபாடு ஏது? இவன் மற்றதுதானே தமிழகத்தை பொறுத்தவரையில் முசுகுந்தன் என்ற ஒரு சோழன் தான். அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் இவன் வந்தான் உள்ள, 7.5 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவன் மூலமாக உருவானது தான் இந்த தமிழகத்தில் சாதி பிரிவினை எல்லாம். ஆனால் அப்போது கூட தொல்காப்பியத்தில் அதை பற்றிய விவரமே இல்லை. சாதிங்கிற ஒன்று தமிழகத்தில் இருந்ததாகவே இல்லை. இப்போ வந்து எல்லாத்துக்கும் சாதி கேட்குறான். நேற்று கூட இந்த தலைநகரில் ஒரு பெரிய ஒரு அமைப்பு கூட்டம் நடந்திருக்குது. எல்லா சாதிகளும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு உரிமை கொடுங்க. அவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா சாதி அடிப்படையில் தான் நீ என்ன செய்கிறாங்கிற போது எல்லாரும் அவர்களுடைய உரிமையை கேட்க தான் செய்வார்கள். ஆனால் சைவர்கள் சாதியே நினைக்கக்கூடாது. நம்முடைய இனத்தில் சாதிங்கிற இதை எதுவே கிடையாது. நாம் வந்து அரசிடம் கோரிக்கை வைக்கும்போது இதை நீக்கு அப்படின்னு உரிமையோட உரத்த குரலில் சொல்லுகின்றோம். அடுத்து சிதம்பரம் நடராசர் கோயில் பொது, அதாவது தமிழ் திருமுறையில் தில்லை கோயில் என்றோ நடராசர் கோயில் என்றோ சிதம்பரம் என்றோ கிடையாது. கோயில் தமிழகத்தில் கோயில் என்றால் 1400-500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கோயில் என்றால் சிதம்பரம் கோயில் மட்டும்தான் கோயில். வேற எதற்குமே கோயில் என்று பேர் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஆலயம், இன்னென்ன ஆலயம், இன்னென்ன ஆலயம்னு இருக்குது. அதே போல் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், மீனாட்சின்னு ஒரு அம்மா கிடையவே கிடையாது, மங்கையர்கண்ணி தான் உண்டு. அதெல்லாம் இவன் கொண்டு வந்தது. அப்புறமா எல்லா கோயில் பேரையும் மாற்றி, அந்த கோயில் உள்ள ஊர்கள் பேரையும் மாற்றி, சாமி பேரை மாற்றி. பாவி சாமி, இவன் யாரையா பேர் வைக்கிறதுக்கு நம்ம தமிழ் சாமிகளுக்கு? கோயிலுக்குள்ளே போகும்போது அர்ச்சனைக்கு நீங்கள் சொல்லும்போது மங்கையர்கண்ணிக்கு வழிபாடு நடத்த வேண்டும், முழிப்பான். ஏண்டா கண் இல்லாத கபோதி மங்கையர்கண்ணி, அதான் அழகிய கண்கள் படைத்தவள், நீங்கள் போய் மீன் போன்ற கண்கள் படுத்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம சாமி பேரை நம்ம சொல்லணும். அவனுக்கு இனிமே அவன் சொல்கிறான் அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அர்ச்சனை யார் பேருக்கு? சாமி பேருக்கு. சாமிக்கு என்ன தலைவலியாக ஜோரமா? ஒன்றும் கிடையாது. குறைபூரா நமக்கு பால் வலி, நான் நிற்கிறேன் கால் அவளி அப்படி வலிக்குது. சாயந்தரமாக எங்கன்னா கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும். எனக்கு தான் எல்லாமே. இறைவனுக்கு எதுக்கு அர்ச்சனை? இறைவனுக்கெல்லாம் அர்ச்சனை. ஆனால் கேட்பான் அவங்கள எடுத்தோன்னே கேட்பான், என்னப்பா சாமி பேருக்கு அர்ச்சனை, ஏன் அந்த சூழ்ச்சி? நாம் யோசிச்சு பார்க்க வேணும். என்னன்னா நீ எப்பவும் அப்படியே கடா, சாமிகிட்ட நீ போக முடியாது. இவன் நடுப்புற இருக்கிறதுனால தான் இந்த வேதனை. பூ உண்டு, நீர் உண்டு, மீர் உண்டு, நான் உண்டு. இவன் யார் நடுப்புறா? இவனை மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சு அரசாங்க பணம், அரசாங்க பணம்னா ஏது? அரசாங்கத்துக்கு அம்மா அப்பா கிடையாது, நம்ம தான் எல்லாம். நம்மளுடைய பணம்,
அதை வச்சு இவனுக்கு சம்பளம் கொடுத்து அவன் என்ன பண்ணான், காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் கருவறைக்குள்ள, அவன் பேர் என்ன, ஆ அவனுக்கெல்லாம் நம்ம நம்மளுடைய காசு வரி பணமாக போகுது. அதனால் இதெல்லாம் நாம் வந்து சிதம்பரம் நடராசர் கோயில் அப்படிங்கிறத பற்றி நிறையா பேர் நிறையா பேசிட்டாங்க. அதில் செந்தில்நாதன் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு இதுவும் யோசனையும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆணையரை போடு அப்படின்னு சொல்லுறார். ரொம்ப அருமையான யோசனை. அதை வந்து இப்போ இங்கே யாருன்னா இருந்தாங்கன்னா குறிப்பெடுத்தாங்கன்னா அதை அவங்களுக்கு அனுப்புனா அவர் உடனே செய்வார். நம்ம முதலமைச்சர் இருக்கார, அவர் தமிழுக்கு விரோதி கிடையாது. தமிழுங்கிறாரு. எப்போ சில நேரத்தில் தான் திராவிட மாடல்னு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. மற்றபடி தமிழ் தமிழ்னு அடிக்கடி தமிழை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் இனத்தால் தமிழன், இனத்தான் இந்தியன், மொழியால் தமிழன் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் கண்டிப்பாக செய்வார். ஐயா சிதம்பரம் செந்தில்நாதன் ஐயா சொன்ன கருத்தை அவருக்கு போய் சேரணும். அடுத்து நம்ம மூலவர், நம்முடைய யோகா மூலவர், அதாவது இந்த பதஞ்சலின்னு ஒருத்தர் இருந்தார் சிதம்பரத்தில், அவர் தான் அந்த யோகாவை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தாரா என்னன்னு தெரியல. பாவம், அவரே இறைவனை பார்க்கறதுக்காக படாத பாடுபட்டு ஏதோ கடைசியாக போனால் போதுன்னு அவர் ஆடல் நடம் புரிந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் அனுப்புனார். அவர் போனார். அவர் போய் அங்கே எப்படி கடந்தாரோ என்ன அவர் பேரை சொல்லி இப்போ அவர் பகவான் சுவாமி ராம் தேவ் சொத்து எக்கச்சக்கம், கல்யாணம் ஆகலாம் காட்சி ஆகலாங்கிறான். இந்த யோகாவை காட்டி காட்டி அவ்வளோ கோடி கணக்கில் சொத்து செய்து தான் அந்த பதஞ்சலி இதை கம்பெனியிலேருந்து மருந்தெல்லாம் கொடுக்குறான். அதை வாங்கி நம்ம மக்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் ஒன்றுமே சரியாகாது. அதை சாப்பிட்டாலும் ஒரு குணமும் கிடைக்காது. அந்த பதஞ்சலி யோகத்தை செய்தாலும் ஒன்றும் நடக்காது. திருமூலர் சொன்னதை செய்தாதான். ஏன்னா தமிழனுடைய உணவு முறை, அவனுடைய உடல் அமைப்பு, அவனுடைய மூச்சு திறன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் யாரோ பேசும்போது சொன்னாங்க, இந்த இறைவன் அதாவது தென் பகுதியில் இந்த சமாதிகள் வைக்கப்பட்ட இடத்துல தான் நடு, அதுபோல் நம்முடைய உடலில் தமிழனுடைய உடல் அமைப்பு வேறு, அவனுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு. அதையெல்லாம் இப்போ மாற்றி இந்த பதஞ்சலி யோகமெல்லாம் ஒரு நோயமும் குணப்படுத்தலை. நான் நிறையா பேர்கிட்ட கேட்டுட்டேன், ஒன்றுமே குணப்படுத்தலை. அதே நேரத்தில் திருமந்திரத்தை படித்துவிட்டு திருமூலர் சொல்லிய யோகாவை கடைபிடித்து திருமந்திரத்தை தலைமாட்டில் வைத்து படுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன நோய் ஏற்படுதோ அது தீர்ந்து போகுது. இது அனுபவத்தில் கண்டது. அதனால் நம்முடைய யோகா குரு யார் அப்படின்னாக்க திருமூலர் தான். நம்முடைய கோரிக்கைகள் இத்தனை இருக்கிறது. அப்புறம் இந்த ஈஷாவை பற்றியும் நிறைய பேர் பேசிட்டாங்க. எத்தனை முறை பேசினாலும் அரசாங்கம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இருக்குது. காரணம் என்ன? காரணம் மக்களுக்கு தெரியுது. அரசாங்கத்துக்கும் ஈஷாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுது. அதனால் அவங்கெல்லாம் சாமானியத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதை போல இன்னும் மிகப்பெரிய போராட்டங்களை நாம் அதற்காக நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, தமிழனுடைய வாழ்க்கை, இன்றைய தமிழனுடைய வாழ்க்கை போராட்டத்திலேயே வாழ்க்கை. போராட்டமே நமக்கு போராடுவோம், போராடுவோம், போராடி நம்முடைய உரிமைகளை பெறுவோம். நம்முடைய சந்ததிகளுக்காக இந்த நாடு வேண்டும், இந்த மண் வேண்டும், இந்த மொழி வேண்டும், நம்முடைய இறைவன் வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன்.